சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எளிய முறையில் செய்கின்ற இந்த பரிகாரம் உங்களுடைய இல்லத்திற்கு மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். இதில் வந்து மூன்று கிரகங்களோட ஆதிக்கங்கள் இதில் இருக்கின்றன. அதற்காக இந்த பரிகார முறை உங்களுக்கு மிகவும் அபரிதமாக வேலை செய்யும். இதை நீங்கள் வாரம் ஒரு முறை செய்தால் போதும். அந்த வாரம் ஒரு நாள் செய்யும் அந்த பூஜை உங்களுக்கு அந்த வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும். அதுக்காக நீங்கள் 9 வாரங்கள் செய்தால் போதும். உங்களுக்கு இது செய்கிறதுனால நல்ல நிறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யலாம், தவறேதும் கிடையாது. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 அகல் தீபங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிளேட்டு, மண் பிளேட்டு இருக்கு இல்லையா, அது வாங்கிக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து பச்சை அரிசி, ஒரு சிறிய பிளேட்டுனாலும் போதும், மண் பிளேட்டாக தான் இருக்கணும். அல்லது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா புதிதாக வாங்கணுமே அப்படின்னு தோணுன்னா அகல் எடுத்துக்கோங்க. நன்றாக கழுவி சுத்தம் செய்து அந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த அகல் பயன்படுத்திக்கோங்க. அப்போ அந்த அகல் முழுவதும் பச்சரிசி போட்டுக்கோங்க. சிறிய அகலாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ அதில் பச்சரிசி போட்டுட்டு அதற்கு மேல் ஒரு அகல் வைத்து அதில் மூக்கடலை, அதாவது வெள்ளை அல்லது கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அது அவிக்காதது பச்சையாக இருக்கும்ல மூக்கடலை, கொண்டக்கடலை, அதை போட்டுக்கோங்க. அதற்கு மேல் ஒரு அகல் வைத்து அதில் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், இனிப்பு ஒன்று வைக்க வேண்டும். இந்த மூணும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு அடியில் ஒரு அரசை இலை வைக்கணும். அரசை இலை வச்சுட்டு தான் நீங்கள் இது மூன்றையும் மேலே இந்த அரசை இலையையும் நீங்கள் எதில் வைக்கணும் அப்படின்னா, ஒரு தாம்பழம் போன்று ஒரு பிளேட்டில் தான் வைக்கணும். கீழே வைக்கக்கூடாது, தரையில் வைக்கக்கூடாது. இது மூணையும் வச்சுட்டு அதற்கு ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு அகல், அதுவும் அகல் தீபமாக இருக்கட்டும். அதுக்கு நெய் ஊற்றி தாமரை திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்கள். தாமரை திரி இல்லை அப்படின்னா பஞ்சு திரி போட்டுக்கோங்க. 2 பஞ்சு திரி ஒன்றாக இணைத்து இதற்கு தீபம் போட வேண்டும். தீபம் போட்டுவிட்டு அந்த தீபத்தின் முன்னால் 3 ஏலக்காய், 1 பட்டை, 7 லவங்கம் வைக்கணும். வச்சுட்டு பச்சை கற்பூரம் 1 துண்டு வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணணும். என்ன, வியாழக்கிழமை 6 மணிக்கு மேல் மாலை நேரத்தில், சாயங்கால நேரம் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ இதுக்கு தீப தூப ஆராதனைகள் நீங்கள் காட்டணும். காட்டிட்டு இதை வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு வசதி இருக்குது அப்படின்னா மறுவாரம் நீங்கள் பூஜை செய்கிற வரைக்கும் இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கலாம். அப்படி எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை இதையெல்லாம் எடுத்து இதை பறவைகளுக்கு அந்த தானியங்களை போடணும். அப்படி இல்லைன்னா கோமாதாவுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிற்கு பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை மட்டும் எறும்பு புற்றுக்கு போட்டுடலாம். போட்டுட்டு இந்த அரசையிலை எல்லாமே எடுத்து நீங்கள் செடிகளில் கால்படாத இடங்களில் போட்டுடலாம். அந்த அகல் தீபம் அதையும் கழுவி சுத்தமாக வச்சிடலாம். வியாழனன்று இந்த பூஜை செய்யுங்க. எங்கள் வீட்டில் வைக்க இடம் இருக்குது அப்படின்னா மறு வியாழக்கிழமை அதை எடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் இப்படி பூஜை செய்யணும். இப்படியாக 9 வாரங்கள் நீங்கள் இந்த பூஜை செய்வதனால் உங்களுக்கு மூக்கடலை வந்து குரு பகவானோட ஆதிக்கமாகும், பச்சை ரிஷி சந்திர பகவானோட ஆதிக்கமாகும், இனிப்பு என்பது சுக்கர பகவானுடைய ஆதிக்கமாகும். இந்த மூன்றும் சேரும் பொழுது அந்த தானிய வகைகள் 3 நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து நெய் தீபம் மகாலட்சுமி தேவிக்கு உரியது, அதில் தாமிரத்தண்டு திரி மகாலட்சுமி தேவிக்கு உரியதாகும். அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சு திரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இதில் வந்து 4 சக்தி வாய்ந்த கடவுள்கள், 4 பேர் இதில் இருக்காங்க இல்லையா. அப்புறம் அந்த அரச இலையில் அத்தனை தேவர்களும் வாழும் அந்த அரச இலை, அதுவும் நீங்கள் வச்சு இந்த வழிபாட்டு முறையை செய்கிறீங்க. செய்யும் பொழுது உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத கடன்கள், இல்லம் சுபீட்சமாக இருக்க வேண்டும், அனைத்தும் வெற்றியாக நடக்க வேண்டும், இல்லம் முழுவதும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும், இல்லமே நிறைய செல்வம் கொளிக்கணும், நிறைய நன்மைகள் நடக்கணும், இப்படி நிறைய நிறைய நன்மையான விஷயங்களை நீங்கள் வேண்டிக்கோங்க. எதுவாக இருப்பினும் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருப்பினும் நடக்கும். இதனை 9 வாரங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு இது நிறைய நல்ல எனர்ஜியை கொடுக்குது. இதை நான் வாரந்தோறும் செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். அந்த அதில் நீங்கள் வச்ச அந்த அது மட்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கோமாதாவுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரை வந்து
எறும்பு புற்றுக்கு கொடுத்துருங்க, அதை பறவைகளுக்கு கொடுங்க. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மூன்று வச்சுட்டு அதற்கு மேலாக இந்த பூஜை செய்யும் நாளில் 9 ரூபாய் நாணயம் எடுத்துகிட்டு போய் ஏதாவது இஷ்ட தெய்வம், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் இஷ்ட தெய்வத்திற்கு அந்த 9 ரூபாய் நாணயத்தை நீங்கள் உண்டியலில் சேர்க்க வேண்டும். இதை நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. 9 நாணயங்கள், அதாவது 2-2 ரூபாய் இருந்தால் கூட 4 அல்லது 1 ரூபாய் நாணயம், அல்லது 5 ரூபாய் இருந்தால் 4 1 ரூபாய், இப்படி கூட எப்படியாக இருப்பினும் 9 ரூபாய் நாணயமாக உண்டியலில் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இதையும் நீங்கள் செஞ்சுருங்க. 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்யுங்க. அப்போ இது குபேர பூஜையா அப்படின்னு கேட்காதீங்க, இது ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாகும். இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் நாங்கள் சாய்பாபா பூஜை செய்கிறோம், குபேர பூஜை செய்கிறோம் அப்படின்னாலும் இதை நீங்கள் இதனையும் செய்து கொள்ளலாம். இதுவும் சக்தியான பூஜை தான். இதனையும் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.